என்னங்க என்னங்க என்னடி பூரிய தேய்க்க சொன்னா என்ன தேய்க்கிற? காலையில கடைக்கு பலகாரம் போட்டாங்கன்னு கடந்து ஒராசிறாள. ஒராசிட்டாலும் இந்த ஊரையே என் பேர்ல எழுதி வச்சிட்டு போறீங்க. இல்ல இந்த படுத்து தூங்குதே, நம்ம அஞ்சு வயசு பொண்ணு அலங்காரம், அதுக்கு உங்க சொத்தெல்லாம் எழுதி வச்சிட்டு போறீங்க. சொத்து எங்க போயிட போகுது? பத்திரம் என் கையில. கையெழுத்து அவங்க கையில. உங்க தம்பியும் தங்கச்சியும் அவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போட்டுடுவாங்களா? நான் ஊதாரி. கூட பிறந்த அண்ணன் சொத்தை எழுதி கொடுத்துருவோம்னு கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுக்குதுங்களா? அதுக்குதான் சோறு தண்ணி இல்லாம அதுங்களை பக்கத்து ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்கிற. உயிருக்கு பயந்து உயிர்ல கையெழுத்து போடாமையா போதுங்க? பாபு அக்கா, இப்போ கண்ணலதான் தண்ணி வருது, அத குடிக்கூடாதுல்ல? வா குடிக்கலாமே. ஏண்டி தவிக்கிறானே தம்பி, ஒரு கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு சோறு தண்ணி கொடுத்து அவனை சுகமா வச்சுக்க கூடாது? கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லையே. இறக்கத்தை பத்தி நீ பேசுறியா? பேசினா என்ன? நான் பொம்பளை இல்ல, புள்ள பக்கல. புள்ளைய பெத்துட்டா போதுமா? மனசுல சுத்தம் இருக்கணும். ஊரார் சொத்துக்கு பேய அலையாம தானா உழைச்சு திங்கணும். அவ பொம்பளை. அடியே உனக்கு இவ்வளவு திமிர் கூடாதுடி. இதுக்கு பேரு திமிர் இல்ல, தன்மானம். கொழுப்புடி, உனக்கு இந்த தண்டனை போதாது. இழுத்து வச்சு வாரு வாரா சூடு போடணும். வர்றேன் அக்கா. ரொம்ப பசிக்குதுக்கா. கொஞ்சம் தாங்கிக்கப்பா. இவ்வளவு கஷ்டப்படுறோமே, கடவுள் இது வரைக்கும் ஏன் வழிகாட்டல? ரொம்ப பேர் பசியோட இருக்காங்க பாரு, அதுதான் நம்ம பசி. அவருக்கு தெரியல, நாக்குல எச்சியாவது இருந்தா முழுங்கிருப்பேன். நாக்கே வறண்டு போச்சக்கா. கடவுளே, கையெழுத்து போட்டா தம்பியோட வாழ்க்கை? தம்பி பெரிய தம்பி, அவ வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்னடி? பசிக்கிற வயசு சோறு போடுவியா? அதை விட்டுட்டு வெறும் தண்ணியை கொடுத்தே தம்பிய சாகரிக்க பாக்குறியே. பாபு அண்ணன் பூரி தரா, வாங்கிக்கடா வா. இந்த பூரி மட்டும் இல்ல, வேலை வேலைக்கு போரு, ராத்திரில குடிக்க பாலு, போட்டுக்க புது புது ட்ரெஸ்ஸா வாங்கி தரேன். அக்கா கிட்ட சொல்லி பத்திரத்துல கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுத்துருப்பா. கையெழுத்து வாங்கி கொடுத்தியாப்பா, இந்த பூரி இந்தா. இந்தாப்பா பூரி, வா வாப்பா. பாவி, கைய வெறி நாய் கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டியடா. கடிக்காம சொத்துக்காக அவனுக்கு ஆசை காட்டி பூரிய லஞ்சமா கொடுத்தா சும்மா இருப்பானா? நீ பேசாத. எவனையோ காதலிச்சு அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். அவன் திரும்பி வந்த உடனே இந்த சொத்தெல்லாம் வச்சு ரெண்டு பேரும் கும்மாள் அடிக்கலான்னு பாக்குறீங்க? அதுக்குதான் தம்பியை தயார் பண்ற.
முன்னால பிறந்த அண்ணனை மறந்துட்ட. காசுக்காக இவ்வளவு கொடுமைகளையும் பண்ணிட்டு அழுத்தமா அண்ணன் வேற சொல்றிய, வெக்கமா இல்ல? காரியா துப்புற? என்னங்க இவ வேற? என்னங்க இங்க வாங்கல? அவ துப்புறா, நீ கத்துற என்னடி? அட அவ கிடக்குறா இந்த பாத்தீங்களா, ஜில்லு ஜில்லுன்னு மழை பெய்யுது, குழு குழுன்னு இருக்கிறத விட்டு அவகிட்ட என்ன பேசுவாங்க? என்ன நெருப்புல போன பணம் மாதிரி தெரியுது, தானா போனதா தள்ளி விட்டதா? விதியோட விபத்துல என் தம்பி போயிட்டான். தண்ணியவே கொடுத்து வளர்க்கறாளே அக்கா, இதை விட எண்ணெயில விழுந்து சாகிறதே மேல்னு தற்செயலா என் தம்பி செத்துட்டாயா? அம்மா நீ சொல்ற நான் கேக்குறேன், ஆனா போலீஸ் இத நம்ப மாட்டாங்க. பாரு, டாக்டர் சர்டிபிகேட் இல்லாம நான் புதைக்க மாட்டேன். ஐயா ஐயா, இது அநியாயம்யா. அநியாயம் தான், கொஞ்சம் கருணை காட்டுங்கய்யா. வாழறதுக்கு ஒரு புடி சோறு போட முடியாதவன். என் தம்பிக்கு வாய்க்கரிசையாவது போட்டு போறேன், தயவு பண்ணி. பண்ணிட வேண்டியதுதான். வேண்டா போன. இந்த உபகாரத்துக்கு நீயும் உபகாரம் பண்ணுவல? நல்லா இருந்தனா? இந்த நல்லடக்கம் பண்ணதுக்காக நல்ல இருக்கு. வெற்ற கும்மலும் உடல் கட்டலாம் தெரியும். நாய் பூனையா இப்படி நடக்கும்? மனுஷன்னா இப்படி நடப்பான்? இங்க எவனே எந்திரிக்க மாட்டான்.
யாரோ விழுந்து கிடக்குறாங்களே. அனாதியா கிடக்குது, உடம்பு வேற கொதிக்குது, யாருமே கவனிக்கலையா? சார், 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 ப்ளீஸ் வண்டி எடுத்து சார். சந்தோஷ சவாரி, அதான் கண்ணு தெரியல. சார், சார், ஸ்டாப், 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 கொஞ்சம் நீங்களா வண்டி நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார், சார், என்ன சார்? யாரோ ஒரு பொண்ணு சார், அனாதியா கீழே விழுந்து கிடக்குது சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் வாங்க சார், வாங்க. நீங்க மேல்நாடு போய் திரும்பி வந்த உடனே எனக்கு தாலி கட்டுவீங்களே, அதுக்கு அட்வான்ஸ்? இல்ல, என்னைக்குமே என்ன மறக்காம இருக்கணும்னு அடையாளம் போடுறேன். இந்த சரவணன் பொறுத்த வரைக்கும் சாரதா தான் என் மனைவி. பாருங்க சார். சாரதா, சாரதா சார், தெய்வ மாதிரி வந்து நான் தேடுற பொண்ணு என்கிட்ட சேர்த்துட்டீங்க. என்னடா இது? உண்ணா விரதம். அச்சரி, உனக்கு அப்புறம் யார் இருப்பாங்க? அப்புறம் அம்மா உண்ணாவிரதம் இருப்பாங்க. பசி வந்த உடனே அவங்க அவங்க போயிட்டு தான் தொடர் உண்ணாவிரதமா? அம்மா, ஊர்ல நடக்கிறதே வீட்டுல நடத்தி காட்டுறான். வா லுப்பைய. எனக்கு எதுக்குப்பா? ஒரு நல்ல செய்திமா. உன் பில்டிங்க்கு சிமெண்ட் கிடைச்சிருச்சா? கட்டட காரியம் முடிஞ்சிருச்சு, அதே நேரம் கல்யாண காரியம் முடிஞ்சிருச்சு. சாரதாவை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். சாரதாவை கழிச்சிட்டாமா? நிஜமாவாப்பா? ஆமாமா. இப்ப எங்கப்பா இருக்கா? ஏதோ அதிர்ச்சியில அனாதையா தெருவுல விழுந்து கிடந்தா, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். கூட யாருப்பா இருக்கா? இனிமே கூட நாம தாமா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அவன் நினைவுல கல்யாணமே பண்ணிக்காம இருந்துருவியோன்னு கவலைப்பட்டேன். கடவுள் கருணை காமிச்சிட்டாரு. ஏன் சார், உங்க அண்ணியை பார்க்க போலாமா? இனிமேலும் பிரிஞ்சிட போறோம்னு பயந்து கேட்டுக்கிறியா? தண்ணீரில் மீனாட, ஊதா பூவோடு தேனாட. ஓடை தண்ணீரில் மீனாட, ஊதா பூவோடு தேனாட. கண்ணில் கஸ்தூரி மானாட, வந்தேன் உன்னோடு நானாட. ஓடை தண்ணீரில் மீனாட, ஊதா பூவோடு தேனாட. கண்ணில் கஸ்தூரி மானாட, வந்தேன் உன்னோடு நானாட. சோலையில் பொன் மாலையில் சின்னஞ்சிறு ஆண் குயில் பூங்குயில் கூட. தென்னை மரச்சோலையில் பொன் மாலையில் சின்னஞ்சிறு ஆண் குயில் பூங்குயில் கூட. அடங்காத ஆசைகள், அதற்கேற்ற பாஷைகள், இதழ் சிந்தும் ஓசைகள். நான் கேட்க நீ கேட்க, தோளோடு தோள் சேர்க்க. ஓடை தண்ணீரில் மீனாட, ஊதா பூவோடு தேனாட. கண்ணில் கஸ்தூரி மானாட, வந்தேன் உன்னோடு நானாட. Thank you.
மழை போடும் மேகங்கள் இசை பாடும் ராகங்கள் அதில் காணும் மோகங்கள் சுகமானதோ ஓடை தண்ணீரில் மீனாட பூதா பூவோடு தேனாட கண்ணில் கஸ்தூரி மானாட வந்தேன் உன்னோடு நானாட என்னடி இன்ன பலகாரம் எழுதுற போர்ட உள்ள எடுத்துட்டு வந்துட்ட என்ன பலகாரம் எழுத போறீங்க மேசை நாக்காளி கட்டிலு பீரோ கல்லாப்பட்டி இதெல்லாம் ஏலம் விடப்படும் எழுதட்டி இருக்கிற வடையை சுடுறதுக்கே விறக காணும் இத உடச்சு வச்சுதான் அடுப்பறிக்க போறேன் நாளைக்கு இட்லி சுடுறதுக்கு என்ன பண்ணுவேன் காலை உடப்பேன் என் காலையோ நாக்காளி கால ஆமா என்னைக்கு என்ன பண்ண செட்டியார்ட போனே செட்டியார் கிட்டியா செட்டியார் கடையில போய் கடன் வாங்கிக்கிட்டு வந்தேன் கடன் வாங்கிட்டு வந்தியா வசூல்ல வார வாரம் கட்டிடலாம் இப்ப எல்லாம் நம்ம கடைக்கு வர்றதில்ல பலகாரம் இருந்தா தானே வரும் இப்படியே போனா நம்ம கதி என்ன ஆகுண்டி சம்பாதிக்க வேண்டிய ஆம்பள பொம்பளைய பார்த்து கேள்வி கேக்குறியே வாய்க்கு வந்தபடி பேசப்படுவா ஆமா தம்பி செத்த உடனே தங்கச்சி பிடிச்சி சொத்த வாங்காம ஓர விட்டுட்டிய மோர கட்ட மோர கட்ட தொடப்ப கட்டன்னு சொல்லாத உடப்புக்கு ஏதாவது வழி சொல்லு நல்ல பிளானா நான் சொல்லட்ட சொல்லு ஆளுக்கு ஒரு சொம்ப கையில எடுத்துக்குவோம் எடுத்துக்கலாம் அதுல நாமத்தை போட்டுக்கிட்டு போட்டுடலாம் ரோட ரோடா உருளுவோம் என்ன இவ இப்படி பேசிட்டு போறா கரெக்ட் சாரதாவை தப்ப விட்டது தப்புதான் ஆமா சாரதா எங்க இருப்பா இப்போ இப்படி நடக்கலாமா அம்மா இருக்கும்போது கம்பெனி அவங்க பேர்ல தானே இருக்கணும் பரிசா என் கையில மோதிரம் போட்டியே உனக்கு பரிசா நான் என்ன தந்தேன் அதான் இது இவங்க எல்லாம் நம்ம சூப்பர்வைசர்ஸ் கிளார்க் குட் மார்னிங் குட் மார்னிங் மெயினா இவர்தான் என் பிரைன் அக்கவுண்டன்ட் கரார் கணபதி இன்கம் டாக்ஸ் அரியர்ஸ் கணக்கு மேனேஜர்கிட்ட கொடுத்துருக்கேன் உடனே அதை அட்டன் பண்ணுங்க சார் ஓகே சார் வாமா சார் வா சாருக்கு எப்படி என்ன தெரியும் தெருவுல இருந்து உன்னை எனக்கு தேடி கொடுத்த தெய்வமே இவர் மனுஷனா நான் செஞ்ச கடமைக்கு இந்த மாஜி குமாஸ்தாவே உன் புருஷன் மேனேஜராவே ஆகிட்டார் வா இதான் நம்ம ஆபீஸ் ரூம் உன் சீட்ல உட்கார் நானா நீங்க உட்காருங்க நான் இங்கே நிக்கிறேன் நான் என்னைக்குமே நிலையா நிக்கணும்னா நீ அந்த சீட்ல உட்காரணும் உட்காருனா உட்காரணும் சிட்டம் நீ என் லைஃப்ல மட்டும் இல்ல என் பிசினஸ்லயும் பார்ட்னர் இந்த பிசினஸ்ல எனக்கு போட்டி போறாம நிறைய இருக்கு சார் ஆர்டினரி சின்ன அரும்பு ஆரம்பிச்ச இந்த பிசினஸ் ஆலமரமா தடைக்கணும்னா ஒருத்தர் போனாலும் ஒருத்தர் இருந்து இது ஓஹோன்னு கொண்டு வரணும் எங்க போறீங்க டெலிபோன் வந்திருக்கு போறேன் ஹலோ ராம் ராம் சரவன்ஜி உங்கள் மெகர்பானியிலே நான் ஸ்டார்ட் பண்ணி வச்ச எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் ஏக்தம் விலை போகுது உங்கள் அட்வைஸுக்கு 1000 என்ன லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் உங்க அன்பே போதும் சேச்சி உங்க உதவியால தானே நான் இவ்வளவு முன்னேறி இருக்கேன் சரவன் பையா ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் நியூ ஸ்கீம் கோடி கோடியா பணம் வருது ஒரு பார்ட்டி சொல்லுது நீங்கள் இங்கே வருது அந்த ப்ரொபோசலை உங்களுக்கு நான் காட்டணும் தேக்கோ கைசாக இந்த ப்ரொபோசல் கொடுத்தது மிஸ்டர் சந்திரகாந்த் சந்திரகாந்த் உயரமா கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு கூடவே ஒரு லேடி செக்ரட்டரியோட பில்குல் கரெக்ட் அதே ஆளுதான் டெல்லி வரைக்கும் எனக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு மினிஸ்ட்ரி லெவல்ல சந்திப்பேன் ஹரே பகவான் அந்த ஆளு சொன்னதெல்லாம் அப்படியே சொல்றீங்கோ இவன் பக்கா ஃப்ராட் செட்ஜி அரே பாபுரே பெரிய மனுஷன் கி போலே பேசுறான் நடுக்கிறான் நாட்டுல இப்படிதான் சில பேரு எம்எல்ஏ என் கையில மந்திரி என் பாக்கெட்டுக்குள்ளே சொல்லி ஏமாந்தவங்க கிட்ட ஏராளமா சம்பாதிக்கிறாங்க அதுல இவன் நம்பர் ஒன் செட்ஜி நான் புதுசா தொழில் ஆரம்பிக்கும் போது இவன் என்னையும் தொட்டு பார்த்தான் அப்புறம் பார்த்து டான்ஸ் தட்டி பார்த்தான் நான் மொத்தமா அவனை தட்டிட்டேன் அதுல இருந்து அவனும் நானும் எங்க சந்திச்சாலும் அவன் துப்பாக்கி என்ன நான் பீரங்கி இட்ஸ் ஆல் ரைட் இந்தாங்க பீரங்கியா இல்ல உங்க பணம் இதோட உங்க பேலன்ஸ் கிளியர் ஆகுது பாகு சுக்ரியா அப்போ சந்திரகாந்துக்கு போன் போட்டு உன் பிசினஸ் வேண்டாம் நம்ம சொல்றான் அவன் ஆபீஸ்ல இருக்க மாட்டான் ஏதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல யாராவது ஏமாந்தவன் சாயிரானு பிராக்கெட் போட்டுக்கிட்டு இருப்பான் Thank you.
யாரே வா சந்திரகாந்த் நீதான் பிசினஸ் மேன். நான் எப்பவுமே ஃபாரின் ஸ்டைல் நாட் இந்தியன். பிசினஸ் முடிஞ்சா பார்ட்டிக்கு பிரியாணியா கொடுக்கறது தலகாணி கொடுக்கணும் அதுதான் பார்ட்டிக்கே அழகு. ஜஸ்ட் அ மினிட் ரஹ்மான். ஓகே கோபால்தாஸ் ஜி, என்னை பத்தி கோளாறு சொன்னவன் அந்த பிளேகார்ட் சரவணனா தான் இருக்கணும். ஒரு சிம்பிள் மேன் ஒண்ணு லாஸ் பண்ணதுனால என் பிசினஸ் க்ளோஸ் ஆயிடாது. நெவர். கரியான் கரியான், நான் மஜாக்க என்னைக்குமே தடுக்கிறது இல்லை ரஹ்மான். அர்ஜென்டா எனக்கு ஒரு விஐபி டென் போன் வந்திருக்கு, நான் புறப்படணும். ரஹ்மான், அந்த அட்வான்ஸ் கேஷ் இதோ 2 லட்சம். கணக்கு பண்ணிக்க சந்திரகாந்த். நீயே சொல்லிட்ட, கணக்கு பண்ணிடுறேன். உன் கோல்டு அடுத்த மாசம் 5ஆம் தேதி கரெக்டா வந்துடும். பேலன்ஸ் 8 லட்சத்தை வாங்கிக்கிறேன். சந்திரகாந்த், இனிமே நீ என் கூட தான் பிசினஸ் வச்சுக்கணும். டெஃபினெட்லி. நீ என்னன்னு சொல்லு. எள்ளு. குட். நான் என்னையா நிப்பேன். பாய் பாய். இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடிட்டு இருக்கும் போது குறுக்க வந்து தடுத்தா அது தப்பு இல்ல? நடக்கிறவன் கால பந்தடிச்சா தவறு இல்ல? உன் கால் அடிக்கலையே. நோ டவுட் அபவுட் இட். இத பாரு, டாக்டர் ஜார்ஜன் ஒரு பெரிய மென்டல் எக்ஸ்பர்ட் இருக்காரு. உன்ன மாதிரி பைத்தியக்காரன் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் கியூர் பண்ணிடுவாரு. போய் அவர் நர்சிங் ஹோம்ல படுத்துக்க. எப்படி இந்த ஐடியா? வெரி குட். நான் போறேன். வெறி போகணும்னா போய்தான் வேணும். போகலாம், பட் அது காஸ்ட்லி வைத்தியமாச்சே. நான் பழைய பிச்சைக்காரன். எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்களே தவிர போயிட்டாங்க. நானே உடைச்சேன். நானே சேரல. அந்த லைஃப் உனக்கே தெரியும். அப்புறம் சிம்பிளா ஒருத்தனை அடிச்சு பார்த்தேன். சில்லற வந்தது. அதையே கொலையா மாத்தி ஒரு 5-6 பேரை க்ளோஸ் பண்ணேன். சொத்தே வந்தது. போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். ஒரு 7 வருஷம் அப்புறம் தான் தெரிஞ்சது. எவிடன்ஸ் இல்லாம கொலை பண்ணாதான் என்னை எவருமே பிடிக்க முடியாதுன்னு. அப்படி ஒரு 2-3 மரடரை பண்ணிட்டு இப்பவும் வெளியில தான் இருக்கேன். இப்ப எக்ஸ்ட்ரா ஒண்ணு பண்ணாலும் என்ன எவனும் பிடிக்க முடியாது. மிஸ்டர் சந்திரகாந்த், கதை சொல்லாம நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை கரெக்டா சொல்லு. ரெஸ்பான்சர்ஸ் வில் பீ ப்ராசிக்யூட்டட். வழியில குறுக்க வர்றவங்களுக்கு குழி தோண்டுவேன். சிகரெட். உடம்பு எஃபெக்ட் பண்ணும். உதைக்க பலம் இருக்காது. இந்த பீடி ஜெயில உனக்கு இதான் கிடைக்கும். இதையே பிடி. அம்மா போன மாசம் கடையும் காலியா இருந்தது, வயிறும் காலியா இருந்தது. இந்த மாசம் கடையும் ரொம்பி போயிருக்கு, வயிறும் ரொம்பி போயிருக்கு. எப்படி இந்த ரொப்பன ஒரு வர்றாரு அவர்கள். அதுமா அலங்காரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு குழந்தையே இல்லையா? குந்தி தேவி அம்மன வேண்டிக்கிட்டோம். அவங்களுக்கு தானே நினைப்பிலேயே பஞ்ச பாண்டவங்க பிறந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சாப்பிட்டுட்டு கல்லா கட்டிட்டு இடத்த காலி பண்ணுங்க. வந்துட்டீங்க ஹோட்டலுக்கு, நல்லா வந்துட்டீங்க ஹோட்டலுக்கு. மண்ணெண்ண வாங்க கூட எங்க ஆத்தா என்ன கடைக்கு அனுப்பாது. என் தலை எழுத்து பந்துல இருந்து தாராயத்தை ஊத்த வேண்டியது இருக்கு. பந்து விளையாடுற பந்து அடிச்சா இங்க வந்து வேடிக்கை பாக்காதுன்னு சொல்லிருக்கல. ஒண்ணு முன்கடைய மூடியாச்சு, பின்கடைய திறக்க வேண்டியதுதான். நல்லா திறந்த. நான் பிறந்த பிறப்புக்கு பொண்ண கட்டிக்கிட்டு அல்லாடுறேன். பழனியில எங்க ஆத்தா சந்தன விக்குது, நான் இங்க சாராயம் விக்கிறேன். என்னடி ரொம்ப அலட்டிக்கிற? மதுரை வீரன் சாமி கூட தான் சாராயத்தையும் சுருட்டையும் வச்சு படைக்கிறாங்க. இதுவும் ஒரு புண்ணியம் தான். சாராயம் விக்கிறது புண்ணியம், நீ என்ன செய்வ? நீ பாட்டுக்கு இந்த மாதிரி இணைச்சுக்கிட்டு இங்க உட்காந்துரு. நான் விளையாடுற பந்தை எல்லாம் பைத்துல கட்டிக்கிட்டு போறவன் வர்றவன் எல்லாம் உண்டா இருக்கியா உண்டா இருக்கியான்னு கேட்க, எங்க எக்குத்தப்பா பந்து கீழே விழுந்துருமோன்னு அடி வைத்த புடிச்சுக்கிட்டே நடக்க, போலீஸ்காரங்களை கண்டுட்டா என்னமோ இடுப்பு வலிக்காரி மாதிரி கீழே உட்காந்துக்கிட்டு. இங்க வரவன் போறவனுக்கு எல்லாம் நாய்க்கு சொல்லு வடிற மாதிரி வழிது. அதெல்லாம் நான் தொடச்சு விடுறேன். அது என் விதி. கண்ணு என்ன, நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வித்து ஒரு 4 காசு சேரட்டும். லொடுக்குன்னு பட்டத்துக்கு ஜம்ப் ஆயிடலாம். உங்க அசலும் வட்டியும் சுத்தமா கணக்கு தீர்ந்து போச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்லுங்க. பில்டிங்க கட்டி முடிக்கிறதுக்கு மொத்தம் எவ்வளவு பணம் தேவைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரே லாட்டா குடுத்துறேன். தேங்க்ஸ்.
எப்ப தேவையோ அப்ப வாங்கிக்கிறேன். அவசியம் ஏற்பட்டாதான் கடன் வாங்கணும். அதான் என் பிரின்சிபல். அப்போ நான் வரேன். கொஞ்சம் இறங்கி தம்பி, ஒரு ரகசிய பிசினஸ். என் வீட்டுல வெள்ளி பாத்திரம் அது இதுன்னு தன்னு கணக்குல தேரும். வெளிநாட்டுல வெள்ளிக்கு ஏகப்பட்ட கிராஞ்சாமில் சொன்னாங்க. தன்னை நம்பி ஒப்படைச்சிட்டான். 50 லட்சம் 60 லட்சம் சம்பாதிக்கலாம்னு ஒரு நல்ல சிநேகக்கார தம்பி சொல்லிச்சு. ஒரு கமிஷன் தனக்கு தந்தா போதுமா? கருப்பு கண்ணாடி உயரமான ஆளு சந்திரகாந்த் சொன்னானே. என்ன விவரம் தம்பி? உங்ககிட்ட எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் புறப்படுறேன். நீங்க உட்காருங்க. உங்க பிசினஸ் வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பிசினஸ் முடியும்னே நான் முடிவு பண்ணிட்டேன். கூப்பிடுங்க. அதுக்கு முன்னால உங்க திருவிளையாடல. நினைக்கிறேன் இத போஸ்டர் அடிச்சு விட்டேன்னா புடி அதோட கண்டினியூவா நான் கேக்குற அமௌண்ட் அடி இப்போதைக்கு. இது அட்வான்ஸ். அவர பிரிஞ்சிருக்கணும். எனக்கு போலீஸ்ராயா யாருங்க அந்த ஹேண்ட்ஸம் மேன்? என் ஹேண்ட்ல வர்ற சம்ம கெடுக்கிறவன்.
இந்த தடவை பிசல கெடுக்கட்டும். உங்க கிட்ட டீலிங் பேசினவன் சந்திரகாந்த் தானே? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? சில மருந்து போட்டுல விஷம்னு போடுற மாதிரி சில மனுஷன் மேலயும் விஷம்னு லேபிள் ஒட்டணும். இவனை பத்தி கேட்கணும்னா என்ன கேட்காதீங்க. உங்களுக்கு சூனாப்பணம் செட்டியார் தெரியல? தெரியுமே, பெரிய பைனான்சியர். அவருக்கு போன் பண்ணி கேளுங்க. சும்மா ஒரு நாள் லாஸ்ட் அண்ட் லாஸ்ட் ப்ளீஸ். முடியாது சரவணா. என்னம்மா, நீ இன்னும் தூங்கலையா? 10 லட்ச ரூபாய் பணத்தை ஆபீஸ்ல வைக்காம என் பீரோல வச்சுட்டேன். மனசு படக்கு படக்குன்னு அடிச்சுக்குதுப்பா. ஆமா, இந்த காலத்துல கோடி கோடியா கள்ள பணத்தை பாத்ரூம்லயும் பெட்ரூம்லயும் பதுக்கி வைக்கிறாங்க. இதுல 10 லட்சத்துக்கே நீ பதற. இப்ப எல்லாம் நம்ம வருமான வரிக்காரனுக்கு தான் பயப்படணும்.